ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? மாடி தோட்டத்தை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு இதல பார்க்க போறோம். மாடி தோட்டத்துல பூத்த மல்லிப்பூக்களை பறிக்கலாம் வாங்க. கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க, ரோஸ் மல்லி. மல்லிப்பூக்களை பறிச்சுக்கலாம். மொட்டு, இது வந்து நாளைக்கு பூக்கிற மொட்டு. பூக்கள் கூட ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வீணா போகாது, நல்லா இருக்கும். மல்லிப்பூல மல்லி செடியில் வந்து இவ்வளோ பூக்கள் எப்படி பூக்குதுன்னா, கிச்சன் வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் மண் போட்டு அதில் மண் பூக்களை பிடிச்சி விட்டுருவேன் நான். அது வந்து கம்போஸ்ட் பண்ணிவிடும். டூ மந்த்ஸில் வந்து அந்த மண் ரெடி ஆகிடும். அந்த மண் வந்து திருப்பி மண் கலவை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தும் போது இது வந்து பூக்கள் வந்து இவ்வளோ நமக்கு வந்து கொடுக்குது. ஏற்கனவே ஒரு தடவை வந்து பூக்களில் வந்து ஈல்டு வந்துருச்சு. இது இந்த வருஷத்தில் இது ரெண்டாவது ஈல்டு. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ த்ரீ டேஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் வந்திருக்கு. மழை வேறு அடிக்கடி பெய்யுது, அதனால் இது வந்து மல்லியே. இது ரோஸ் மல்லி பாருங்க, எவ்வளோ இதழ்கள் இருக்குன்னு. ரோஸ் மாதிரியே இருக்கும், நிறைய பெட்டல்ஸ் இருக்கு. நீ பாருங்க, இதெல்லாம் வந்து மொட்டுக்கள், நாளைக்கு பூக்கிற மொட்டுக்கள். இது பார்த்தாலே தெரியும் வெள்ளையாக இருக்கும். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. ஒரு இந்த பஞ்சிலே ஒரு மூணு பூ, மூணு மொட்டுக்கள். இவர் இதுவுமே அப்படி தான். ஆக்சுவலாக ஒரு தடவை வந்து பூக்கள் வந்த பிற்பாடு இந்த பாருங்கள் இது மாதிரி கிள்ளி விட்டுருந்தேன் நான். கிள்ளி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் புதிய இலைகள் வந்துட்டு இதில் மொட்டு வருது பாருங்கள். அது மாதிரி தான், அது மாதிரி வந்தது தான் இதெல்லாமே. நிறைய இடத்துல கிள்ளி விடும்போது அது வந்து பாருங்கள் இதில் கூட அப்படி தான், இந்த இடத்துல கிள்ளி விட்டுருக்கேன். இது வந்து புதிய இலைகள் வந்துட்டு இதில் பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் நல்லா தண்ணியும் நம்ம வந்து வெர்மிக்கா நம்ம கம்போஸ்ட் உரமும் கொடுத்தாலே நார்மலாக வந்து நல்லா பூக்கும். நல்ல வெயில் வேணும் பாருங்கள், நல்ல வெயில் இருக்கு பாருங்கள், சன்லைட் நல்லா வருது இந்த இடத்துல. பக்கத்தில் எதுவும் செடிகள் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது இருக்கு, அதுவும் ஒரு காரணம். மாடித்தோட்டத்தை பொறுத்தளவு நமக்கு வந்து பராமரிப்பு தான் ரொம்ப முக்கியம். நல்லா பராமரிச்சாலும் நல்லா நம்ம ஈல்டு பார்க்க முடியும். பாருங்க ஒரு பஞ்சிலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பூக்கள் தான். ரெண்டு மொட்டு, ரெண்டு பூ, ஒரு சின்ன மொட்டு. இது வந்து ஒரே ஒரு பிரான்ச்சில் வந்தது. பூ வந்து பூத்துருச்சு. இதில் நாலு எடுத்து பாருங்கள்,
சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் இதில் பாருங்கள், மூணு மொட்டு வந்து இன்றைக்கி பறிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மொட்டு வந்து கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக கொத்துருக்கு. அதே மாதிரி இதில் கூட பாருங்கள், இந்த இதில் பாருங்க ஒரு 7-8 இருக்குது, ரெண்டு பூ, ரெண்டு பெரிய மொட்டு, இன்னும் ரெண்டு சின்ன மொட்டு. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் செடிகள் வச்சு பராமரிச்சிங்கன்னா சூப்பராக பூக்கள் வந்து பூக்கும். எந்த ஒரு செடியுமே நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்குது, அது நல்லா ஈல்டு கொடுக்கறது. இது மொத்தம் பாருங்கள் 4, 6, 7, 8 இருக்குது. இந்த 4 வந்து நான் இன்னைக்கு 4 பூக்கிற மாதிரி.